Hi friends, I am R.Prasanna, professional photographer and photo mentor. In this video, we have Synology company DS720 Plus NAS, that is Network Attached Storage in the device, full details. First, let's talk about this. First, we will shoot in our company, we will have 4 systems. Shoot and the file and the storage is a big issue. If we shoot high res, we shoot videos and photos. So, we store it. ஒரு பயங்கரமான பிரைஸ் உங்களுக்கே தெரியும் cloud வந்து எவ்வளவுன்னு இப்போ நான் சொல்றது வந்து ஒரு 2 TV storage வந்து cloud ல வாங்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஆப்ஷன் செகண்ட் வந்து இந்த NAS storage இந்த network attached storageங்கிறது இது வந்து சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து ஒரு பிரைவேட்டான cloud உங்க கம்பெனிக்கான மட்டுமான ஒரு சின்ன cloud storage இதுல வந்து பார்த்தா நம்ம hard disk add பண்ணி இதுல இருந்து நீங்க உங்க டேட்டா வந்து எங்க இருந்து வேணாலும் access பண்ணிக்கலாம் உங்க கம்ப்யூட்டர் வந்து ஆன் ஆகணும்னு அவசியம் கிடையாது இந்த டிவைஸ் ஆன் ஆனதா போது நீங்க இதில இருந்து வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் எங்க இருந்தாலும் சரி சோ இது வந்து தான் இந்த டிவைஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் பிளஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு செக்யூரான ஆப்ஷன் டேட்டாக்கு வந்து ரொம்ப செக்யூரான ஆப்ஷன் இப்போ எல்லாரும் சொல்றாங்க அது ரெய்டு ஸ்டோரேஜ் அந்த மாதிரியான ரெய்டு ஸ்டோரேஜ்க்கு இது வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம இந்த பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படினு பாப்போம் அதுக்கு அப்புறம் இந்த டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பாப்போம் இது எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கறதையும் பாப்போம் இந்த வீடியோல So friends, மறக்காம இந்த வீடியோவை உங்க फ्रेंड्सோட ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து Subscribe பண்ணுங்க So friends, in the box, first in the Synology and the DiskStation and the box, you can see two hard disk bay. You can see two LAN cable, power adapter, screws in the hard disk, screws, installation guide, quick installation guide. Actually, it's very quick the installation. You can see a bunch of keys. So in the hard disk, we fit and lock இந்த இத வந்து நீங்க வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கீஸ் கொடுத்திருக்காங்க சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்ல இருக்க விஷயங்கள் சோ இப்போ அந்த Synology அந்த டிஸ்டேஷன் நம்ம எப்படி ஹார்ட் டிரைவ் இன்ஸ்டால் பண்ணனும் பார்க்கறோம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ரெண்டு ஒரு பேஸ் கொடுத்திருக்காங்க நம்ம அத வந்து இப்படி லிஃப்ட் பண்ணீங்க அப்படினா இந்த இது வந்து அப்படியே நம்ம வெளியில எடுத்துலாம் அந்த ட்ரே சோ அந்த ட்ரேல வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க ஃபிட் பண்ணிட்டு அப்புறம் இத வந்து இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதா இன்சர்ட் பண்ணிட்டு இத வந்து லாக் பண்ணிக்க வேண்டியதா So, if you look at the second, I have a hard disk installed. Now, you can see that you can see that you can see that you can hard disk installed. Total away, 2 TB hard disk. Actually, suggested that NAS enabled hard disk is suggested, but the rate is just a surveillance hard disk. So, if you press the button, lock it. அத்தோட the system வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இந்த இத வந்து இந்த பேயை வந்து ஆக்சிடென்ட்டலா யாரும் ஓபன் பண்ணிடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கீஸ் கொடுத்திருக்காங்க இந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் இத வந்து அப்படியே லாக் பண்ணிடலாம் சோ இப்போ இந்த டிவைஸோட ஃப்ரண்ட் சைடு நம்ம பார்க்கறோம் நம்ம பாத்தீன்னா உங்களுக்கு டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு நான் இத So, if we have a device on the side, we have a name and branding. So, the device has a pin pocket. Now, we have a hard disk detected. So, we have a disk that we use. We have a disk that we use. Now, we have a device on the pin pocket. Now, we have a device on the rear side. We have a fan. We have a heat. We have 24 hours to run a device. So, we have a constant net connection. 24 hours to run a device. Heat is a little bit. Side is a Synology name. Vent plus, we have a fan. Rend LAN connection. Now, we have a high availability. That is one connection disturbed. Another connection is a worker. So, this is a western option. This is a USB port. So USB port la nindu files vandu copy pannikalam so idhu dhaan vandu indha device oda basic ana or construction so ipo indha device nam eppadi install pandrathu appingiradha paapom step by step ah indha
DS720 இதுலேயே வந்து ஒரு பில்ட்இன்னான ஒரு சாஃப்ட்வேர் வந்து வருது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா சினாலஜி டிஸ்க் ஸ்டேஷன் மேனேஜர், அதாவது DSMOS அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ரௌசர் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது வந்து ப்ரௌசரில் வந்து ஒர்க் ஆகிற ஒரு ஓஎஸ். இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. சின்னதாக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்டெப்ஸ் வந்து கனெக்ட். அதாவது ஸோ ஒன்ஸ் வந்து இந்த டிவைஸை நம்ம உங்கள் வீட்டில் இருக்க லேண்ட் கனெக்ஷன்லேயோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்க லேண்ட் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த லிங்க்கில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கள வந்து அப்படியே வந்து கைட் பண்ணுது. ஜஸ்ட்டு மூணே மூணு ஸ்டெப்பு தான், சூப்பராக இன்ஸ்டால் ஆகிடுது. 10 நிமிஷத்துக்கான வேலை தான், ரொம்ப 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 சிம்பிளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. வெளியில் பயங்கரமாக மழை கொட்டுது, சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சாரல் சவுண்டு அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஏன்னா சரியான ஹெவி ரெயின்ஸ் இப்போ வெளியில். ஓகே, இப்போது நம்ம இந்த சினாலஜி DS720+ இந்த ப்ராடக்டை பற்றி பார்த்தோம். இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு காட்டியிருக்கேன் அந்த ஸ்டெப்ஸில். அதை ஃபாலோ பண்ணிங்களாலே ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு IT பர்சன் தெரிஞ்ச IT பர்சன் இருந்தாருன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு கூட நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2048 யூசர் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிவைஸ் வந்து யாருக்குன்னு பார்த்தா, நீங்கள் ஒரு சின்ன ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க, ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க உங்கள்கிட்ட. ஸோ அதில் வந்து ஒரு 5 பேர் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து ஒரு ரிமோட்டான வேறு ஒரு லொக்கேஷன் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் டெலிவரி தான் வந்து நிறைய நேரத்தில் வந்து ப்ராப்ளம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ட்ரைவில் நம்ம போடுறோம், பட் பார்த்தா உங்களுக்கு கூகுள் ட்ரைவில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு. அது பார்த்தா அவங்க வந்து ஒரு 100 GB அதை தான் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுது. இப்போது அதை விட ஹை எண்டாக போனப்போ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக போகுது. ஸோ இந்த மாதிரியான நெட்ஒர்க் அட்டாச்சு டிவைசஸில் என்னென்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி வந்து நீங்கள் வந்து நல்ல ஹை கெப்பாசிட்டி ஹார்ட் டிஸ்கோட்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் நல்லாயிருக்கு, ப்ளஸ் வந்து டேட்டாவோட செக்யூரிட்டி வந்து ரொம்ப மெயின். ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த சினாலஜி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு வந்து லிங்க் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிட்டே பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.